பிரகாசமா இருக்கு ஆனா இந்த டீமுக்கு முட்டுக்கட்ட போடுறதுக்கு ரெண்டு டீம் இருக்காங்க இந்த ரெண்டு டீம் தோக்கணும் அப்பதான் ஆர் சிபி சிஎஸ்கே அபிசியல் நாக் அவுட் ஆகும் அப்படிங்கறத மாசம் கிடையாது சோ அப்படி என்ன ரெண்டு டீம் குறுக்க இருக்காங்க ஆர்சிபி இதெல்லாம் கடந்து பிளே போக முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் அப்படியே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சூப்பர் சபால் ஆர் சிபி கடந்து வந்த பாதை அமோகமான பாதைன்னு சொன்னோம் சோ இவ்ளோ பெரிய நல்ல யூனிட் அண்ட் பவுலர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டோட கடைசியில் பயங்கரமாக வந்துட்டு சைன் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆர்சிபிக்கு ஒரு குட் சைன் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லி சோ ஸோ அந்த வகையில் ஆர்சிபி இவ்வளோ தூரம் புஷ் பண்ணி வந்துட்டாங்க பிளே ஆஃபுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு இந்த சனிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ரொம்ப குரூஜியலான மேட்ச் அதில் ஆர்சிபி ஜெயிஸ்டா இப்படியே உள்ளே போயிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்க மைண்ட் செட்ட மாற்றணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆர்சிபிக்கு பல தடைகள் இருக்கு அதுல முதல் தடை இந்த ரெண்டு டீம் தான் இரண்டாவது தடை என்ன அப்படின்னு சொல்லி நான் செப்பரேட் வீடியோவில் போடுறேன் ஏன்னா அது சிஎஸ்கே சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனா இந்த இதில் சிஎஸ்கே இன்வால்வ் இன்வால்வ் மாட்டாங்க சிஎஸ்கே முன்னாடி இன்னும் ரெண்டு தடைகள் அவங்களுக்கு இருக்கு ஸோ இப்போதைக்கு பாயிண்ட் டேபிள் ஃபர்ஸ்ட் பார்த்தா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் பாயிண்ட் டேபிள் யார் யார் இருக்கு அப்படின்னா ஸோ ஆர் ஒரு எட்டு வின்ல இருக்காங்க ரெண்டு மேட்ச் இருக்கு ரெண்டுமே லூஸ் பண்ணாங்க அப்படின்னா கூட மற்ற டீமுக்கு மேலே போற சான்ஸ் இருக்கு ஆனால் ஆர் ஆர் ஒரு மேட்ச் வின் பண்ணி கம்ஃபர்டபுளாக குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படிங்கிற நம்பலாம் அண்ட் கே நம்பர் ஒன் பொசிஷன்ல முதல் டீமாக குவாலிஃபை ஆயிட்டாங்க அண்ட் பஞ்சாப் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட் ஆயிட்டாங்க இது தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இதை தாண்டி நம்பர் த்ரீல இப்போதைக்கு சென்னை சூப்பர் இருக்காங்க சென்னை விடுங்க ஏன்னா அதுக்கு கீழே இப்போ நம்மளுடைய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்காங்க ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு கேம் இருக்கு இதுல ஏதாவது ஒரு கேம் அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா எட்டு பாயிண்டோட அந்த மூணாவது இடத்தை சீல் பண்ணிடுவாங்க சிஎஸ் கேமும் அதுக்கு போராடுறாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு டீம் இன்னும் எட்டு வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு இப்போ எட்டு வின் பண்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர் சிபி இருக்கக்கூடிய ஒரு கேம் அதாவது சிஎஸ்கே கே கேன்ஸ்டான அந்த ஒரு கேம் எவ்வளவு நெட் ரேட்ல வேணாலும் ஜெயிக்கட்டும் ஆனா ஏழு மேட்ச் தான் வின் பண்ண முடியும் பதினாலு பாயிண்ட் தான் கிடைக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்எஸ்ஜி ரொம்ப ரொம்ப குரூசியலாக பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான் ஸோ அவங்களுக்கு ரெண்டு கேம் இருக்கு ஒன்னு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டா இன்னொன்று மும்பை இந்தியன்ஸ் அகேன்ஸ்டா அவங்களோட ஸ்குவாடோ பயங்கரமா இருக்கு இரநூறு கூட அசால்ட்டாக சேஸ் பண்றாங்க பவுலிங் யூனிட் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க மயங்க் யாதவ் வேற ஃபிட்டா இருக்காரு ஸோ அவரும் உள்ள வராரு அப்படிங்கிற பட்சத்தில் டெட்லி காம்போவா தெரியுறாங்க அண்ட் இப்போதைக்கு அந்த பிரச்சனைனால கே எல் ராகுல் கேப்டன்சி இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க மேபி நிக்லஸ் பூரான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஸோ யார் வேணாலும் பண்ணிட்டு போகட்டும் ஆனா அவங்களோட ஸ்குவாடு சும்மா வெறித்தனமாக இருக்கு ஸோ அவங்களுக்கு இன்னும் ரெண்டு கேம் இருக்கு நாளைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் கேகன்ஸ்ட் ஆடுறாங்க அண்ட் இந்த ஒரு ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கேம் மும்பை இந்தியன்ஸ் கேகன்ஸ்ட் ஆடுறாங்க மும்பை இந்தியன்ஸ் உடைய லாஸ்ட் லீக் மேட்ச்னு சொல்லலாம் அண்ட் எல் ரொம்ப குரூசியலான மேட்ச் இன் கேஸ் இந்த ரெண்டு மேட்சை எல் ஜெயிச்சு அண்ட் எஸ் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆர் ஹோப் அங்கேயே முடிஞ்சு ஏன்னா ஆல்மோஸ்ட் நாலு டீமுமே வந்துட்டு பதினாறு பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க ஆர் சிபி என்னதான் முட்டி மோதி சிஎஸ்கே கூட ஜெயிச்சாலும் பதினாலு பாயிண்ட் தான் கிடைக்கும் இன் கேஸ் சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆஃபர்னு சொல்லலாம் ஏன்னா

ங்கிற மாதிரி ஆர் ஃபேன்ஸ் வேண்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் அதில் ஆர் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு எகென்ஸ்ட் ஆடுறாங்க மும்பை இந்தியன்ஸுக்கு லாஸ்ட் லீக் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆடுவாங்க ஸோ அந்த வகையில் மும்பை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் மும்பை என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற எல்லா பிளேயரையும் உட்கார வச்சுட்டு யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டம்மி டீம் இறக்கி விட்டாங்கன்னா எலர்ஜி ஈஸியாக வின் பண்ணிட்டு உள்ளே போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆர் சிபிக்கு அட்வான்டேஜும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு ஸோ எல்லர்ஜி மொத்தத்தில் ரெண்டு மேட்ச் ஜெயிக்கக்கூடாது ஹைதராபாத் ரெண்டும் ஜெயிக்கக்கூடாது அப்படி ஏதாவது நடந்தது அப்படின்னா ஆர்டிபியோட ஹோப்ப அங்கேயே தோண்டி புதக்க இதுதான் இப்பந்த நெலமை சோ ஜிஎஸ்கே நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அஞ்சு மேட்ச்சுமே ரொம்ப ரூஜியலான இதுல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத தாராளமா சொல்லுங்க அண்ட் தொடர்ந்த அப்டேட்டு சேனலோட பண்ணி பண்ணுங்க